அனல் விழியை திறக்க வைத்த மலர்கனை, பர்வதங்களின் அரசன் இமவான், அவன் மனைவி மேனை, இருவரும் சிவபெருமானிடம் அத்யந்த பக்தி கொண்டவர்கள். தேவியே தங்களுக்கு புத்திரியாக வந்து அவதரிக்க வேண்டும் என்று வேண்டி வந்தனர். தக்கனுடைய செய்கையால் கோபம் கொண்ட தாக்ஷாயணி அவன் மகளாக தான் கொண்ட உடலை யாகசாலையில் தியாகம் செய்த பின் இமவான் மேனை இருவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றி அவர்களுக்கு புத்திரியாக அவதரித்தாள். பார்வதி என பெயரிட்டு இமவான் தேவியை அன்புடன் வளர்த்து வந்தான். பார்வதி ஈசனையே மணக்க வேண்டும் என எண்ணி அவர் அருள் பெற அவரை குறித்து தவம் செய்யலானாள். தாருகன் என்ற அசுரன் தேவர்களுக்கு சொல்லொணா துன்பங்களை இழைத்து வந்தான். அரிய தவம் செய்து பிரம்மனிடமிருந்து அவன் அளவற்ற வரங்களை பெற்றிருந்ததால் அவனை எதிர்க்க மாட்டாது தேவர்கள் திணறினர். அனைவரும் ஒன்று கூடி நான்முகனிடம் சென்று தங்கள் கஷ்டங்களை முறையிட்டனர். பிரம்மனும் அங்கிருந்த தேவகுருவான பிருஹஸ்பதியை அழைத்து, தேவர்களுக்கு துன்பம் இழைத்து வரும் அசுரனுக்கு கூற்றுவன் யார் என்பதை தெரிவிக்குமாறு சொன்னார். ஹம்சவாகனா மாதவனானாலும் சரி, முக்கண்ணன் ஆனாலும் சரி, தாருகனை ஏதும் செய்ய முடியாது. தந்தையிடம் ஏற்பட்ட கோபம் காரணமாக தாக்ஷாயணி யாகசாலையில் தன் உயிரை துறந்த பின் இமவானுக்கு புத்திரியாக அவதாரம் செய்திருக்கிறாள். அவள் இப்போது ஈசனையே பதியாக அடைய வேண்டும் என அவரை குறித்து தவம் செய்து வருகின்றாள். ஈசன் சனகாதியருக்கு யோகம் உபதேசிக்க நிஷ்டையில் அமர்ந்திருக்கிறார். ஈசனுடைய நிஷ்டையை கலைத்து அவர் கவனம் தேவியின் பால் திரும்பச் செய்து இருவருக்கும் மனம் முடிக்க வேண்டும். அவர்களுக்கு புத்திரனாக அவதரிக்கும் வடிவேலனாலேயே தாருகன் அழிய வேண்டியிருக்கிறது என்றார் பிருஹஸ்பதி. பிருஹஸ்பதியின் வார்த்தைகளை கேட்ட தேவர்கள் என்ன செய்வது என்பது பற்றி ஒன்று கூடி ஆலோசிக்கலானார்கள். ஈசனுடைய நிஷ்டையை கலைப்பதென்பது சாமானிய வேலையா? அவருடைய கோபத்துக்கு ஆளாக யாரும் முன்வரவில்லை. வெகுநேரம் ஆலோசித்து அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தனர். ஈசனுடைய மனதிலே ஆசையை தோற்றுவிக்க மன்மதனே ஏற்றவன் என்று தீர்மானித்தனர். தேவர்களுடைய முடிவை கேட்டு மன்மதன் திடுக்கிட்டான். ஈசனுடைய நிஷ்டையை கலைத்து அவர் கோபத்துக்கு ஆளாகிவிட்டால் மீண்டும் வர முடியுமா? தன்னை இத்தொல்லையில் இழுத்துவிட வேண்டாம் என்று அவர்களிடம் கெஞ்சினான். தேவர்கள் அவனை தேற்றி பலவாறு ஆறுதல் கூறினார். அவனுக்கு எந்தவித ஆபத்தும் நேர்ந்து விடாது என்றும், தேவர்களுடைய நன்மைக்காக அவன் அந்த காரியத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தூண்டினர். தேவர்கள் போற்றி கொண்டாடி அனுப்பி வைக்க மன்மதன் தென்றல் தேரிலேறி கரும்பு வில்லுடன் புறப்பட்டான். இமய பர்வதத்தை அடைந்ததும் அங்கே மலைச்சாரலில் ஓரிடத்தில் அமர்ந்து சனகாதியருக்கு யோகம் உபதேசிக்கும் ஈசன் அருகே வந்தான். அவருடைய பார்வைக்கு நன்றாக தெரியும் இடத்தில் நின்று வில்லை வளைத்து மலர் கனைகளை பூட்டி ஈசன் மீது எய்தான். மன்மதன் எய்த பாணங்கள் முக்கண்ணன் மார்பிலே தாக்கி அவர் மடியிலே விழுந்தன. அவருடைய நிஷ்டை கலைந்தது. தம்முடைய நிஷ்டைக்கு பங்கம் ஏற்படுத்தியவன் யார் என நாற்புறமும் கோபத்துடன் பார்த்தார். அவருடைய பார்வையிலே மன்மதன் தென்பட்டான். அந்த சமயம் அவர் நெற்றி கண் திறக்கவே அதிலிருந்து எழுந்த தீச்சுடர் மன்மதனை இமை பொழுதில் எரித்து சாம்பலாக்கிவிட்டது. கணவனை தொடர்ந்து வந்த ரத்திதேவி ஈசனை அடைய ஈசனுடைய கோபத்துக்கு ஆளாகி அவன் எரிந்து விட்டதை கண்டாள். அவளுக்கு துக்கம் தாங்கவில்லை. ஹோ என்று கதறிக்கொண்டு ஈசன் திருப்பாதங்களில் வந்து விழுந்தாள். பிரபோ, மகேஸ்வரா, மீள முடியாத துக்க சாகரத்தில் என்னை ஆழ்த்தி விட்டீர்களே. என் கணவர் தங்களுக்கு என்ன குற்றம் செய்தார்? இந்திராதி தேவர்களுடைய நன்மைக்காக அவர்களுடைய கட்டளையை நிறைவேற்ற வந்த அவருக்கு தாங்கள் அருள் செய்த முறையா இது? அவர் செய்த காரியம் தவறானது என்றால் அதை செய்ய தூண்டிய இந்திராதி தேவர்களிடமல்லவா தங்கள் கோபத்தை காட்ட வேண்டும்? என்னை தவிக்க செய்து விட்டீர்களே, இது முறையா? பார்க்கடலிலே எழுந்த ஆலகால விஷத்தின் கொடுமையிலிருந்து தேவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த விஷத்தை கிரகித்து உட்கொண்டீர்களே.
தங்களுடைய கருணைக்கு பாத்திரமான அந்த தேவர்களுடைய நன்மைக்காக அசுரனுடைய கொடுமைகளுக்கு ஒரு முடிவு காண்பதற்காக வந்த என் கணவரை அநியாயமாக தண்டித்து விட்டீர்களே. உள்ளத்தை குளிர வைக்கும் உத்தமருக்கு கொடிய அழலையோ பரிசாக தருவது? சர்வேஸ்வரா, தங்களுக்கு நான் ஒரு குற்றமும் செய்யவில்லையே. கணவனை இழந்து தவிக்கும் நிலைமையை எனக்கு அளித்தது ஏன்? தேவர்கள் நன்மை பெற நான் துயரை அடைவதுதான் முறையா என்று கண்ணீர் விட்டு கதறினாள் ரதி. மன்மதன் புறப்பட்டு வந்த காரியத்தை உணர்ந்த ஈசன் பரிவுடன் ரதியை அழைத்தார். பெண்ணே, கவலைப்படாதே. உன் கணவன் உன் கண்ணுக்கு மட்டுமே தெரியுமாறு உளவ அருள் செய்கிறேன். துவாபர யுகத்தின் முடிவில் நாராயணன் கண்ணனாக அவதாரம் செய்ய இருக்கிறார். அவருக்கு புத்திரனாக பிறந்து அனைவரும் அறியத்தக்க உடலை அப்போது அடைவான் என்று அருள் செய்தார். ஓரளவு சமாதானம் அடைந்த ரதி தேவர்களிடம் திரும்பி நடந்ததை அறிவித்தாள். ஈசன் திருமண செய்தியை எதிர்பார்த்து அவர்கள் காத்திருந்தனர். நிஷ்டை கலைந்து எழுந்த ஈசன் தன்னை குறித்து தவம் செய்யும் பர்வதராஜன் புத்திரிக்கு அருள எண்ணம் கொண்டு அவள் இருப்பிடம் சென்றார். முதிய அந்தனர் உருவில் வந்த ஈசனை பார்வதி யார் என்பதை உணர்ந்து கொண்டாள். அவரை வரவேற்று உபசரித்து தன் மனோபீஷ்டம் நிறைவேறுமாறு அனுகிரகம் செய்ய கோரினாள். அவள் பால் மகிழ்ந்த ஈசன் தம் சுய உருவை அவளுக்கு காட்டி விரைவிலேயே அனைவரும் கொண்டாடும் வகையில் அவளை மணப்பதாக உறுதி கூறி கைலாயம் சென்றார்.